Hello friends, welcome to M.k.Handworks. In this video, one roll cross cut method, mix knot, one basket, I have own creativity, new model design. What is the difference between half biscuit knot and basic knot mix in the basket? This is the amla knot and basic knot mix in the basket. One tutorial friends. Vanga in the video, in the basket, yellow, 16 green, 16 ஆரே காலடியிலையும் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண வயர்ஸை ரெண்டு வயரை எடுத்து நம்ம பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி க்ரீன் கலரில் ரெண்டு வயர்ஸ் எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணி பேசிக் நாட் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட் போட்டதுக்கப்புறம் வயர்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவையும் நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், எல்லோ கலர் நாட்ஸும் க்ரீன் கலர் நாட்ஸும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம பேஸ் போட ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு க்ரீன் ஒரு எல்லோ நாட் எடுத்து ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணுறோம். இது கிராஸ் கட் பேஸ்கட் அப்படிங்கிறனால ரன்னிங் ஒயர் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த கீழே வர அந்த எல்லோ கலர் ஒயரில் தான் வந்து அடுத்த நாட் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ மறுபடியும் வந்து இன்னொரு எல்லோ நாட்டை ஜாயின் பண்ணிடலாம். ஒவ்வொரு தடவையும் இந்த கீழே வர அந்த ஒயரில் தான் வந்து நம்ம நாட்ஸை ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். இதுக்கப்புறம் ரெண்டு க்ரீன், அடுத்தது ரெண்டு எல்லோ, அடுத்தது ரெண்டு க்ரீன். இந்த வரிசையில் நம்ம வந்து அப்படியே ஜாயின் பண்ணி கடைசியில் வந்து ஒரு க்ரீன் வந்து முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு க்ரீன் ஜாயின் பண்ணியிருக்கிறோம், அதே மாதிரியே கடைசியிலையும் வந்து ஒரு க்ரீன் முடிகிற மாதிரி நம்ம முடிக்கணும். நம்ம சேனலில் நியூ மாடல்ஸில் பேஸ்கட்ஸ் எல்லாம் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பிளேலிஸ்டில் இருக்குது, உங்களோட ஃப்ரீ டைமில் அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த பேஸ்கட்ஸ் எல்லாம். இப்போ இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்த நாட்ஸை ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். எல்லா நாட்ஸும் ஜாயின் பண்ணியாச்சு. கடைசியிலும் க்ரீன் வந்து முடிகிற மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஜாயின் பண்ணும்போதே நமக்கு ரெண்டு வரிசை கிடச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம கிராஸ் கிராஸாக வர வயசில் அப்படியே நாட்ஸ் போட்டு வளர்த்தி கொண்டு வரணும். நல்லா டைட்டாக போடுங்க. இப்போ மூணாவது வரிசை போட்டுட்ருக்கோம். இப்போ இதே மாதிரி கடைசி வரைக்கும் போட்டு முடிச்சிடலாம். இன்னும் ரெண்டு வரிசை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக வந்து மேலே அஞ்சு வரிசை, கீழே அஞ்சு வரிசை போடணும். சென்டர் லைன்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணோம்னா இப்போ பாருங்கள், அஞ்சு வரிசை தெரியுதுங்களா? இப்போ ஒரு பக்கம் போட்டு முடிச்சிட்டோம், அதே மாதிரியே கீழே வந்து போடணும். அதை அப்படியே திருப்பி வச்சு நம்ம நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். இப்போ அப்படியே கிராஸ் கிராஸாக வர வாய்ஸில் இந்த பக்கம் நாட்ஸ் போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், சென்டர் லைன்லேருந்து மேலேயும் கீழேயும் நம்ம கவுண்ட் பண்ணால் அஞ்சு அஞ்சு வரிசை வரணும்.
இப்போ இதுதான் நமக்கு பேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம மூளை திருப்ப போகிறோம். இந்த நாலாவது ஒயரும் அஞ்சாவது ஒயர் ரெண்டு க்ரீன் கலர் ஒயர் எடுத்து மூளை திருப்ப போகிறோம். இந்த மாதிரி இந்த இடத்துல நல்லா டைட்டாக போடுங்க. இந்த மாதிரி மீதி இருக்க சைட்ஸ்லேயும் நம்ம மூளை திருப்பிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே மடங்கின மாதிரி வரும். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் நம்ம மூளை திருப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ரெண்டு சைட்லேயும் மூளை திருப்பியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பேஸ்கட்டை வளர்த்தி கொண்டு வரணும். மூளை திருப்பினதுக்கப்புறம் ஒரு வரிசை அப்படியே நம்ம வந்து க்ராஸ் க்ராஸாக வர வயசில் அப்படியே சுற்றி வர நாட் போடணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு பக்கம் ஃபஸ்ட்டு இந்த நீல வரிசையில் வர்றதில் நம்ம போட்டு முடிச்சிடலாம். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. எந்த ஒரு பேஸ்கட்டும் வந்து பேஸ் போடும்போது நல்லா டைட்டாக போடணும். அப்படி இல்லைன்னா நாள் பட அப்படியே வந்து ரொம்ப இலகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாட்ஸ் எல்லாம் நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ பாருங்கள் இந்த ஒரு வரிசை அப்படியே போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த சைடில் இந்த முக்கு திருப்பின இடத்துல இந்த இடத்துல போட போகிறோம். இந்த இடத்துல ரெண்டு நாட்ஸ் போடுங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த சென்டரில் வர இந்த க்ரீன் கலர் நாட்டை நம்ம பிரிக்கிறோம். இதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயும் போட்டு இந்த சென்டரில் வர நாட்டை பிரிச்சுருங்க. இந்த இடத்துல பிரித்து வந்து நம்ம ஹாஃப் பிஸ்கட் நாட் வந்து நம்ம போட போகிறோம். அதுக்காக வந்து இந்த இடத்துல இந்த நாட்டை பிரிக்கிறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் டைப்பில் நம்ம ஆப்போசிட் சைடு ரெண்டு சைட்லேயும் வந்து நம்ம போட்டு முடிக்கணும். இப்போ நம்ம இந்த இடத்துல மூளை திருப்பின இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல ரெண்டு நாட்ஸ் போட்டாச்சு. இதுக்கு மேலே ஒரு நாட் போடுங்க. இந்த க்ரீன் கலர் எல்லோ கலர் ஒயரை சேர்த்து ஒரு நாட் போடுங்க. இதே மாதிரியே இந்த வரிசை ஃபுல்லாக போட்டுருங்க. ரெண்டு நாட்ஸு ஒரு நாட்டு அந்த மாதிரி இந்த லைன் பூரா நம்ம போட்டு முடிச்சிடலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த முக்கு திருப்பின இடத்துலேருந்து அப்படியே நமக்கு கோபுரம் டைப்பில் சுற்றி வர கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மொத்தமாக நாலு வயஸ் வந்து எல்லோ கலரில் கிடைக்கிது. நம்ம இந்த மாதிரி கோபுரம் டைப்பில் போடும்போது க்ரீன் கலர் நாலு வயஸ், அடுத்தது எல்லோ கலரில் நாலு வயஸ், அந்த மாதிரி மாற்றி மாற்றி நமக்கு சுற்றி வர கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல தெரியுதுங்களா, ரெண்டு ரெண்டு க்ரீன் கலர் வயஸ் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் நாலு வயஸ் கிடைக்கும். இதே மாதிரியே சுற்றி வர நமக்கு மாற்றி மாற்றி அப்படியே நாலு நாலு வயஸ் வந்து க்ராஸ் க்ராஸாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நியூ மாடல்ஸில் கிஃப்ட் பேஸ்கட்ஸ் எல்லாம் நிறைய டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறக்கு, நம்ம வீட்டு பூஜா டைம் ஃபெஸ்டிவல் டைம்ஸ் எல்லாம் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் அந்த மாடல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வயசு இருந்தாவே போதும், அதெல்லாம் கலர்ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம். உங்களோட ஃப்ரீ டைமில் பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எல்லோ கலரில் நாலு வயஸ் கிடைக்குது. இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு முடிக்கணும். இப்போ பாருங்கள் இது வந்து அந்த நம்ம பிரித்து விட்ட இடம். இப்போ சுற்றி வர நமக்கு ஈவனாக வந்து அந்த கோபுரம் டைப்பில் அந்த டிசைன் வந்து கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாஃப் பிஸ்கட் நாட் போட போகிறோம். சுற்றி வர அப்படியே இப்போ இந்த நாலு நாலுக்கு வயஸ் யூஸ் பண்ணி இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டு எல்லோ கலர் ஒயரையும் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு ஒயர் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரை சுற்றி கொண்டு வரோம். அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற இந்த ஒயரை ரெண்டையும் மேலே கொண்டு வந்துட்டு மறுபடியும் ரெண்டாவதாக இருக்கிற இன்னொரு ஒயரை வந்து இந்த லூப் வழியாக விட்டெடுத்து டைட் பண்ணுறோம் நாட்டை. நம்ம எப்படி நாலு வயசு யூஸ் பண்ணி பிஸ்கட் நாட் போடுவோமோ அதுலேயே இது வந்து ஹாஃப் பிஸ்கட் நாட். இப்போ பாருங்கள் இதை ஃபோல்டு பண்ணி பிடிச்சிக்கிறோம். நல்லா டைட்டாக சுற்றி கொண்டு வரோம். கீழே இருக்க ஒயரை மேலே கொண்டு போயிடுறோம். இப்போ அந்த சுற்றி கொண்டு வந்த ஒயரை வந்து இந்த லூப் வழியாக விட்டு டைட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் நமக்கு நாட் ரெடி ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? இப்போ இதே மாதிரியே நம்ம அடுத்து வந்து நாலு க்ரீன் கலர் ஒயர் வருது பாருங்கள். இது வந்து அந்த சுற்றி கொண்டு வரும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. வயஸ் வந்து அதிகமாக வச்சு நம்ம பெரிய பெரிய நாட்ஸ் போடும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து லூஸ் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக போடுங்க. இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு முடிச்சுட்டு இதுக்கடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா நமக்கு கலர்ஸ் வந்து ஒயர் வந்து மாறி மாறி வரும். எல்லோவும் க்ரீனும் மிக்ஸ்டாக வர மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம பேசிக் நாட் போடணும். அதுக்கடுத்த வரிசை வந்து ஒயர்ஸ் வந்து நாலு வயர்ஸ் ஒரே மாதிரி கிடைக்கும். அதில் வந்து ஹாஃப் பிஸ்கட் நாட் இந்த மாதிரி மாறி மாறி போட்டுக்கிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம பேசிக் நாட் போட்டோம். இதுக்கு அடுத்தது மேலே பார்த்திங்கன்னா ஹாஃப் பிஸ்கட் நாட் வரும். இதே மாதிரியே மாற்றி மாற்றி போட்டு பேஸ்கட்டை வளர்த்தி கொண்டு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நான் சுற்றி வர போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் நான் ஒரு ஹாஃப் பேஸ்கட் போட்டு முடிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் போடணும். இப்போ பாருங்கள் நாட்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சு பேஸ்கட் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ மொத்தமாக கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 22 லைன்ஸ் வரும். இந்த முக்கு திருப்பின இடத்துலேருந்து கார்னர் டேர்ன் பண்ண இடத்துலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணோம்னா ஒரு 22 லைன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வயசெல்லாம் உள்ளே சொருகி விட்டு கிராஸ் கிராஸாக சொருகணும். கிராஸ் கட் பேஸ்கட்டில் கிராஸ் கிராஸாக வயசெல்லாம் சொருகி விட்டு ஈவனாக வயசெல்லாம் நான் கட் பண்ணி விட்டேன் பாருங்கள். பேஸ்கட் பார்க்கவே ஃபினிஷிங்கில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிக்கலாம். கோயிலுக்கு கொண்டு போகிறக்கு இந்த பேஸ்கட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்குறக்கும் இந்த பேஸ்கட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் கிராஸ் கிராஸாக நீட்டாக வந்து இன்சர்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே நீங்களும் இன்சர்ட் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து ரெண்டு வயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன பேஸ்கட் அப்படிங்கிறனால ரெண்டு வயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் தான். 4.5 அடியில் கட் பண்ணி ரெண்டு வயர்ஸ், உள் வயர் வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். பேஸ்கட் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஹேண்டிலும் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலர் காம்பினேஷனில் பேஸ்கட் நீங்களும் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிசைன். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.